Hi guys, welcome back to my channel. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா வீடியோ சுஜிங்க எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். இப்போ வந்து மணி பாத்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்னிங் vlog தான் பார்க்க போறீங்க. சோ புதுசா பார்க்குற வியூவர்ஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. என்ன குக் பண்றேங்கிறது இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் வந்து நல்ல டேஸ்டியா பிரியாணி டைப்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சேனை கிழங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போது சுடு தண்ணியில் வந்து ஒரு ஆஃப் பாயில் போட்டு நம்ம வந்து இதை வந்து சில்லி மாதிரி பொரிச்சுக்கலாம். ஸோ சைடிஷ்ஷு தொட்டுக்கிறதுக்காக ஸோ குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு, நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இதை இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க கிவ்அவே ஓப்பனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிவ்அவேவுடைய ரூல்ஸ் ரெகுலேஷேஷன்லாம் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் தானே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. பிரியாணி மசாலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் எல்லாமே நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து ஆயில் வந்து நல்லா தெரிக்குது. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு எடுத்து குக் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம், நட்சத்திர சோம்பு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து மருத்துவ குணம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, ஹோல் பிரியாணி மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கருக விடணும்னா சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கு. ஸோ பச்சை மிளகாய். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி வந்து ரொம்ப லேசாக அறுத்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு ஊட்டி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதுக்கு இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆகணும். இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரைஸ் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு வந்து சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஆஃப் பாயில் விட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம வந்து சில்லி மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸோ இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். ஸோ இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ சுஜி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. கிச்சனில் வந்து வெசில் வாஷிங்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளவும் சுஜி தான் வந்து வாஷ் பண்ணது. சுஜி வந்து மார்னிங் வந்து வெசில் வாஷிங் முடிச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். சுஜி ஹாய் சொல்ல. சுஜிக்கு பசிக்கு தான். ஸோ அதனால் வந்து டக்கு டக்குன்னு அப்படியே குக்கிங் பார்த்துடலாம். ஸோ மிளகாய் பொடி ஆட் பண்ணியாச்சு, உப்பு ஆட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு, தக்காளி, பிரியாணி மசாலா இதெல்லாமே சேர்த்துருக்கேன். கொதி வரட்டும். ஸோ ஒரு பக்கம் அந்த சேனைக்கிழங்கு வந்து நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டேன், நல்லா வெந்துட்டுருக்கு. சேனைக்கிழங்கு மஞ்சள் பொடி உப்பு பொடி போட்டு வேக வச்சு வந்து வெந்துட்டு இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப் பாயில் தான் இதை போடணும். ஸோ ஏன்னா வந்து சில்லி மாதிரி நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள், ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ஒரு கப் சேர்த்துருக்கேன் கழுவிட்டு. குட்டியாக வரும் பார்த்திங்களா அந்த மீல் மேக்கரு. ஸோ பிரியாணி டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்குங்க இந்த டொமேட்டோ ரைஸு. நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் விலாக்கோட. இப்போ பார்த்திங்கன்னா பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலா மூன் ஃபைவ் பிராண்டடு. ஸோ ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கோம். சேர்த்துட்டு மெஷரிங் படி தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சைவ பிரியாணி ரெடி. ஸோ கொட்டுக்கிறதுக்கு நீங்கள் முட்டை செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எப்போவுமே ரெகுலராக முட்டை தான் செய்வோம்.
இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போட்டுட்டேங்க. தக்காளி சாதம் வந்து ரெண்டு விசில் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடிச்சுட்டு தண்ணி வடிச்சுட்டு இந்த மாதிரி அகல பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு ஆறணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மிக்சிங் பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூனு, அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் பொரிப்போம் இல்லைங்களா மசால் அதை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் இவ்வளவுதான். ஸோ இது வந்து பொரிக்கிறதுக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். சுஜி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக விடுங்க. ஆ போதும். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். கலர் வந்து நல்லாவே இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஸோ உப்பு வந்து இருக்கும் இதுலேயே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மசாலாவை தேவைன்னு சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை நான் வந்து பார்க்குறேன். ஸோ நம்ம சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர்வாக பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து பெரட்டி வச்சது பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி ரெடியாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து சேனக்கிழங்கு 65 போட்டுடலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீட் ஆனதும் நம்ம வந்து போட்டுக்கலாம். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷடிஸ் வந்து நீங்கள் வந்து ரசம் சாதம் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அதே மாதிரியே மெத்தட்ல நீங்களும் பண்ணலாம். சுஜி வந்து எல்லா விசில்ஸும் க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ குளிக்க போவாங்க. சிங்க்லாம் வந்து நல்லா க்ளீனாக கழுவி விட்டுட்டாங்க. செராமிக் கப்பு மட்டும் ரெண்டு பாக்கி இருக்குது அவ்வளோதான். ஸோ ஆயில் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ஒரு டிஷ்யூ வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கிழங்கு எது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி தனித்தனியாக போடுங்க, ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு பேக் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஸோ நல்லா ஆயில் சூடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரு எல்லாமே இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து மசாலா ரெடி பண்ணி சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸ்பைசியாக சைட் டிஷ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். முட்டை கூட நீங்கள் பாயில் பண்ணி இந்த மாதிரி மசாலாவில் பெரட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த கொரோனா பீரியடில் வந்து எல்லாம் சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன் டைம் வந்து நீங்கள் ஷாப்புக்கு போயிட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு சேஃபாக இருக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ ஆரோக்கியமாக வீட்லேயே குக் பண்ணி சாப்பிடுங்க. அதே போல் ஹோட்டலில் ரெகுலராக சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு வந்து ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன். நீங்கள் மட்டுமே உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய இது பார்க்காதீங்க. வீட்டில் இருக்கவங்களையும் நீங்கள் யோசனை பண்ணணும். வெளியில் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்லேயே சாப்பிடுங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. ஸோ இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சுட்டேன். அது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ நம்ம ஆஃப் பாயில் தான் விட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நல்லா திருப்பி விட்டுட்டேன் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். அதுக்காக தான் நம்ம வந்து 3 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் இதை வந்து குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு 65 வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து மார்னிங் வந்து இப்போ சாப்பிட்ற அளவுக்கு பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா மதியம் வந்து சூடாக பொறிச்சிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோம். சதீஷ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவ்வளோதாங்க, குக்கிங் வேலை முடிஞ்சது, இப்போ சாப்பிட்ற வேலை மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து குக் பண்ணதெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனைக்கிழங்கு 65 வந்து சூப்பராக பாருங்கள், உடஞ்சே போகலை, நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. அது சைடிஷ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஒரு 4 பீஸ் வந்து அறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க நான் இன்றைக்கி குக் பண்ணது. இந்த மாதிரி நிறைய குக்கிங்லாம் விளாகோடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே, ஹாவ் எ கிரேட் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.